கை கொடுக்கும் தமிழ் படங்கள் சில வருடங்களுக்கு முன்னாடி வரைக்கும் தமிழ் சினிமாவில் திறமையான நடிகைன்னு எடுத்தவங்க அஞ்சலி அங்காடி எங்கேயும் எப்போதும் கலகலப்புன்னு அவருடைய படங்கள் கமர்ஷியல் ரீதியா வெற்றி பெற்றதும் இல்லாமல் அவங்கள ஒரு சிறந்த நடிகையாகவும் அடையாளம் காட்டுச்சு இன்னும் சில வருடங்கள்ல தமிழ் சினிமாவில் அடுத்த ரேவதி இவங்க தான்னு அடையாளப்படுத்தப்பட்டவங்க திடீர்னு தமிழ் சினிமாவை விட்டே ஒதுங்கினாங்க அவங்களுடைய தனிப்பட்ட குடும்ப விவகாரத்தால தமிழ்நாட்டுக்கு வரதியை விட்டுட்டு ஆந்திரா பக்கமே தங்கிட்டாங்க அங்கு அவங்களுக்கு தெலுங்கு படங்கள் பெருசா கை கொடுக்கல ஒரு சில படங்கள்ல நடிக்கும் வாய்ப்பு மட்டுமே கிடைச்சது இருந்தாலும் அஞ்சலியை திரையுலகம் அவங்களுக்கு மீண்டும் ஒரு இன்னிங்ஸை கொடுத்திருக்கு சில மாதங்களுக்கு முன்னாடி ஜெயம் ரவி ஜோடியா ஒரு புதிய படத்துக்கு ஒப்பந்தம் செய்யப்பட்டாங்க இப்போ விமல் ஜோடியா மாப்பிள்ளை சிங்கம்ன்ற புதிய படத்துல நடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க இவங்க ரெண்டு பேரும் தூங்கா நகரம் கலகலப்பு படங்களுக்கு பிறகு மீண்டும் ஜோடி சேர்ந்து நடிக்கும் படம் இது பழைய படிய அஞ்சலி மீண்டும் தமிழ் படங்கள்ல நடிக்க கவனம் செலுத்த ஆரம்பிச்சிருக்காங்களாம் பிரச்சனைக்குரிய இயக்குனரோட ஒருவர் சமரசம் பேசிட்டு அதனாலதான் அஞ்சலி மீண்டும் பழையபடி தமிழ் திரையுலகல வலம் வர ஆரம்பிச்சிருக்காங்கன்னும் சொல்லிட்டு இருக்காங்க